பட்ட பகலில் எப்படியா பண்ணுவாங்க? வீடியோவில் சிக்கிய ஜகஜால பெண்கள், ஹாலிவுட் பாணியில் நடந்த கூத்து, திகிலடிக்கும் கோவை. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே உள்ளது மசக்காளி பாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சதாசிவம். இவர் இதே பகுதியில் ஆவின்பால் முகவராகவும் செயல்பட்டு வருகிறார். சதாசிவம் தனது மனைவி மற்றும் மகன்களோடு மசக்காளி பாளையத்தில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி சதாசிவம் வீட்டை பூட்டிவிட்டு வழக்கம் போல் தனது பணிகளுக்காக வெளியே சென்றிருக்கிறார். அவரது மனைவி மற்றும் மகன்களும் வேலைக்கு செல்பவர்கள் என்பதால் ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் வேலைக்கு சென்றுள்ளனர். இதில் கடைசியாக வீட்டிலிருந்து வெளியே சென்ற சதாசிவத்தின் மகன் வீட்டை பூட்டிவிட்டு வழக்கம் போல் வீட்டின் முன்பு உள்ள பெட்டியில் சாவியை வைத்துவிட்டு அவரும் வேலைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் வெளியே சென்ற சதாசிவம் ஆவின் நிறுவனத்திற்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்ததால் உடனடியாக பணத்தை எடுத்து கொடுப்பதற்காக வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். உள்ளே வந்த சதாசிவம் சிறிது நேர ஓய்வுக்கு பின்னர் பணத்தை எடுப்பதற்காக பீரோவை திறந்துள்ளார். ஆனால் சதாசிவம் வைத்திருந்த இடத்தில் பணம் இல்லை. இதனால் அதிர்ச்சியான சதாசிவம் தனது பாக்கெட் உட்பட மற்ற இடங்களில் பணம் இருக்கிறதா என தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் அந்த பணம் காணாமல் போயுள்ளது. இதனால் கடுப்பான சதாசிவம் தனது மனைவிக்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு பீரோவில் வைத்த பணம் குறித்து கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளனர். இதனால் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போன சதாசிவம் மறுபடியும் பீரோவை திறந்து எல்லா இடத்தையும் பார்த்திருக்கிறார். ஆனால் அப்போது பீரோவில் சில பொருட்கள் வைத்த இடத்திலிருந்து இடமாறி இருந்திருக்கிறது. இதனால் சதாசிவத்திற்கு யாரேனும் திருடர்கள் வந்திருக்க கூடுமோ என சந்தேகம் வந்துள்ளது. உடனே உஷாரான சதாசிவம் பீரோவில் நகைகள் வைத்திருக்கும் இடத்தை பார்த்திருக்கிறார். அப்போது லாக்கரில் வைத்திருந்த 15 சவரன் தங்க நகைகள் மாயமாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை கண்டதும் பெரும் அதிர்ச்சியான சதாசிவம் தனது மனைவி மற்றும் மகன்களுக்கு மீண்டும் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இதை அடுத்து சதாசிவம் கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்துள்ளார்கள். அதில் 2 பெண்கள் சதாசிவம் வீட்டிற்கு வந்து சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை பார்த்த போலீசார் அதில் இருக்கும் பெண்களின் அடையாளங்களை வைத்து தேடி வந்துள்ளனர். அப்போது கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி செல்லும் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு அருகில் சிசிடிவியில் பதிவான தோற்றத்தோடு ஒத்துப்போகும் உருவில் 2 பெண்கள் நின்றுள்ளனர். அவர்களை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்கள் இருவரையும் தனித்தனியே விசாரித்துள்ளனர். அப்போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம் அதிகரித்திருக்கிறது. இதை அடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய 2 பெண்களும் தாங்கள்தான் திருடினோம் என ஒப்புக்கொண்டுள்ளனர். அதன்படி 2 குற்றவாளிகளில் ஒருவர் பெயர் ரமணி என்பதும் மற்றொருவர் வினயா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர்கள் மீது கரூர், காங்கேயம் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்ததில் கொள்ளை அடிப்பதற்காக கால் டாக்ஸி மூலம் கோவை வந்ததாகவும், அங்கு வந்தவர்கள் சில நாட்களாக சதாசிவம் வீட்டை நோட்டமிட்ட பிறகு ஆளில்லா நேரம் பார்த்து திருடியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் சதாசிவம் வீட்டில் புகுந்து ரமணி நகையை திருடியதும், திருடிய நகைகளை வினயா மற்றும் ரமணி இருவரும் சரிபாதியாக பிரித்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. இதில் வினயா 14 கிராம் நகையை கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் தனது அடையாள அட்டையை காண்பித்து விற்றதும் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து விற்கப்பட்ட 14 கிராம் நகை உட்பட திருட்டு போன 15 சவரன் தங்க நகைகளையும் சிங்காநல்லூர் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் குற்றவாளிகள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். பெண்கள் இருவர் பட்ட பகலில் துணிச்சலோடு வீட்டிற்குள் புகுந்த நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.